இப்போ சம்மர் வெக்கேஷன், ஸோ பசங்க நம்ம கூட ஒரு ஒரு மாதம் வீட்டில் இருப்பாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி சில ஸ்கில்ஸ் வந்து ரெகுலராக ட்ரெயின் பண்ணாதான் வரும் அப்படிங்கிற செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸை நம்ம நல்லா சொல்லி கொடுக்கலாம். அதில் ஒன்று வந்து டாய்லெட் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிறது. அந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம் கற்றுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் தினசரி ரெகுலராக பண்ணிங்கன்னா தான் குழந்தைங்க இது கற்றுப்பாங்க. ஸோ சில கேம்ஸ் இந்த ஸ்கில்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டை எடுத்துக்கோங்க, குழந்தைங்கள கைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் அதை கட்டுறாப்புல சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு கை பின்னாடி போய் ஆகணும், அது கொஞ்சம் கஷ்டம் குழந்தைங்களுக்கு. அடுத்த கேம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவோ டவலோ கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கிறது, இல்லை பாய்ஸாக இருந்தாங்கன்னா ஷார்ட்ஸில் கூட இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மக்கை மாட்டி விட்டுடுங்க. பால்ஸோ ரிங்ஸோ ஏதாவது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு மக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்கட்டும், அப்புறம் நடுவில் கொண்டு வாங்க, அதை எடுத்து அதுக்குள்ளே போடுறது. ஸோ இதை கொஞ்சம் பண்ண வைங்க அவங்கள தினம். அண்ட் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பாட்டி போனதுக்கப்புறம் அலம்பி விட்டதுக்கு அப்புறம் உங்கள் பசங்களை திருப்பியும் அதை அலம்ப வைங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, நான் அவங்கள கையை வச்சு அலம்ப வைங்க. ஸோ அதெல்லாம் பண்ணினீங்கன்னா தான் அவங்களுக்கு இது கற்றுப்பாங்க. இன் அடிஷன் டு தட், கொஞ்சம் வழவழப்பாக இருக்கிற பொருள்களை தொடுறது, இது கொஞ்சம் நிறையா பண்ணுங்கள். பழுத்த நல்ல பழுத்த வாழைப்பழம், இன்னும் சாப்பாடு ஏதாவது கீழே சிந்திருந்தால் அதை கையால் எடுக்கிறது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை தொடும் போது அவங்களுக்கு அறுவறுப்பாக இருந்தால் இந்த ஸ்கில்லை அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளேயும் தானே அலம்பிக்கிறத கட்டாயமாக கற்றுருவாங்க.